ஹாய் விவஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கேப்டனிடம் இருந்து ஸ்டாலினுக்கு வந்த அவசர ஃபோன் கால். கண்ணீருடன் கிளம்பிய ஸ்டாலின், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரைவாக பார்ப்போம். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட செய்தி தேமுதிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவராகவும் இருக்கும் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் அரசியலில் இருந்து விலகியிருக்கின்றார். கட்சி நடவடிக்கைகளை அவரின் மனைவி பிரேமலதா கவனித்துக் கொள்கின்றார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட அவர் போட்டியிடவில்லை. எப்பொழுதாவது தனது குடும்பத்தினருடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவால் அடிக்கடி பாதிக்கப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த சில மாதங்களுக்கு முன் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றார். அவரின் தொண்டையில் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே தைராய்டு உள்ளிட்ட கோளாறுகளாலும் அவருக்கு அதிக பாதிப்பினை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஹார்மோன் பிரச்சனை காரணமாகவும் அவரின் ஞாபக சக்தி குறைந்துள்ளதாக மருத்துவக்குழு தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அவரின் உடல்நிலையில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் பேச்சு மூச்சும் இல்லாமல் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால் பதறிப்போன கேப்டன் குடும்பத்தினர் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஃபோன் செய்து தனது மனவேதனையை கூறியுள்ளனர். இதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவசரமாக விஜயகாந்தை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமில்லாமல் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையை சுற்றி ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே விவஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீன்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.